வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து லோனாதன் பேசுறேண்ணா. இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மல்லிப்பூவில் வந்து மொக்குப்புழுவுக்கு அடிக்கிறோம். மொக்குப்புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மொக்குப்புழு மொக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த புழு வந்து உள்ளுக்குள்ள புழுவாக இருக்கும், புழு லைட்டாக வந்து வரையிலேயே மொக்கு கதிர்களும் ஏற்படும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மொக்கு வந்து அந்த மல்லிப்பூ வந்து அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி பூ மாறிடுது சின்னதுலேயே. அந்த மாதிரி பிரச்சனை அனைத்துக்குமே, புழு சம்மந்தப்பட்டது இலைப்புழு அனைத்துக்குமே வந்து இப்போ நம்ம அடிக்கிற மருந்து கேட்கும். பெவேரியா பேசியானா 10 லிட்டருக்கு பெரிய செடிங்கிறதுனால 150 மில்லி, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் வந்து 150 மில்லி. இப்போ நம்ம வந்து 16 டேங்க் 10 லிட்டரில் அடிக்க போகிறோம். 16 டேங்குக்கு 2.5 லிட்டர் வருது ஒன்று ஒன்றுலேயும். இப்படிதான் நீங்க மருந்து ஊத்தணும், எதையும் கலக்கவும் கூடாது. நிறைய பேர் கேட்டீங்க ஆனா கலக்கி ஊத்தணுமா இன்னும் இது அப்படின்ட்டு, நீங்க ஒன்றும் கலக்கவே தேவையில்லை. அப்படியே அழுங்காம சாய்ச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த வாழைப்பழம் வராத அளவுக்கு ஊத்திக்கிங்க, வந்ததுனால விட்டுருங்க. ஆனா கையில வந்து எக்காரணத்தை கொண்டு தொடக்கூடாது. இதை தொடரும் போது அடுத்த நுண்ணுயிரி இதாகி ரெண்டு ஊத்திட்டுமில்ல, 2.5 சொன்ன 2.5 லிட்டர். கையை மட்டும் நல்லா கிளீனா தொடச்சுக்கணும், ஏன்னா இப்போ நம்ம இந்த நுண்ணுயிரி வந்து இதில் அதிகமாக படாது, கையில் படாதுங்கிறதுனால நம்ம பண்ணல. நீங்கள் கையை கழுவிக்கிங்க, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியும் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்ட்டு. பார்த்தீங்கன்னா பெவேரியா பேசியானாவில் 2.5, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் 2.5. பெவேரியா பேசியானா வந்து இலைப்புழுவுக்கு, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் வந்து மொக்கு புழுவுக்கு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். இதில் 2.5, இதில் 2.5, நம்ம மொத்தம் 8 டேங்க் அடிக்கலாம், 20 லிட்டரில். அப்போ 16. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பாலில் போட்ட மீனமிலம், இதை கட்டு கரும்பாலில் போட்ட மீனமிலம் வந்து 6 லிட்டர். இப்போ நம்மளுக்கு செடி வந்து அதிகமாக பூ பூத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான சத்து வேணுங்கிறதுனால இது 6 லிட்டரு, 6 லிட்டரு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் ஏன்னா செடி பெருசாகிடுச்சு, பூவும் வந்து அதிகமாக பூக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மீனமிலம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கரும்பாலில் போட்ட மீன் அந்த ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த இதை காட்டு, இது வந்து மீன் அமிலத்தில் போட்டது தெளிவாக தெரியுதா, இது வந்து மீன் அமிலத்தில் போட்டது தெரியாது, எடுத்து மேலே தூக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 300 மில்லி போட்டால் போதும். இந்த டப்பா வந்து 300 ml, அதில் காட்டு பாருங்க. இது வந்து நம்ம கிட்ட வச்சு காட்டுறோம், நல்லா தெரியுது மாதிரி மீன் நாட்டு சர்க்கரையில் போட்டது. இந்த டப்பா வந்து 300 மில்லி போகுது. நம்ம மொத்தமாக 800 போடணும், இதில் 400 போட்டாச்சு காட்டு, இதில் 400 மில்லி, அதில் 400 கொஞ்சம் சேர்த்து போட்டாச்சு, இதில் பாதி இதில் பாதி தண்ணியாக வர தண்ணி கரும்பாலில் போடுற மீனமெல்லாம் கொஞ்சம் சேர்த்தியாக ஊற்றிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தது வந்து மோர் கரைசல், இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கரைசல். மோர் கரைசல்னா தேங்காய் பால், போன தடவை அரப்பு மோர் அடித்தாச்சு, இந்த தடவை அதனால் தேங்காய் பால் மோர் கரைசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், மோர், அது என்ன பெருங்காயம், பெருங்காயம் போட்டிருக்கு இதில். இது வந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்ரு. அப்போ 16 டேங்கு, 16க்கு 4 லிட்ரு. தூரத்துலேருந்து நல்லா தெளிவாக எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு தெரியணும். இதோட 4, ஏன்னா 10 லிட்டருக்கு 1/2 லிட்ருங்களோ 16 லிட்டருக்கு 4 லிட்ரு. இதில் நாட்டு சர்க்கரை போடணும், நான் பார்த்தீங்கன்னா இப்போ 10 லிட்டருக்கு 50 கிராம் நாட்டு சர்க்கரை போடணும். 10 ஸ்டார்டிங்கில் 50 போடலாம், அப்புறம் கண்ட்ரோல் கிடச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை தான் போடுவேன். இன்றைக்கி கரும்பால் கொஞ்சம் கரைச்சி ஒரு 4 லிட்ரு, அதனால் 2 லிட்ரு வீட்டில் வச்சுக்கிட்டு 2 லிட்ரு நம்ம நாட்டு சக்கரைக்கு பதிலாக கொடுத்தாச்சு அப்படிங்க காட்டு.
இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவுமே மருந்து கிட்டத்தட்ட 20 லிட்டர் பக்கெட்டில் 10 லிட்டருக்கு மேலே நமக்கு மருந்தே வந்து வந்திருக்குது. அப்படிங்கிறது நம்ம இதை கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னா நமக்கு எவ்வளோ செலவாகும்னு மட்டும் நினச்சி பாருங்க. இப்போ எல்லாமே இது நம்ம சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் செலவே கிடையாது. இது காட்டு சரி. நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடிக்கு தான் புழு கடிக்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே பூவெல்லாம் பொறிச்சு முடிச்சாச்சு. அப்படி கிட்ட கொண்டு வா. இப்போ பார்த்தீங்களா இந்த மொக்கு வந்து இப்போ நாளைக்கு பொறிக்கிறது. இது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பையாக இருக்குது. நமக்கு அப்படியே ரெகுலராக இந்த 1 மாதத்தளவில் பூவே குறையாமல் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எது கேட்கும்னா நம்மளுக்கு அதிகமாக இல்லை, 5% கூட இல்லை. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மொக்கு கறிகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டே உளுந்துருச்சு. வெயில் வச்சு கட்டப்பட தெளிவாக தெரியும் இந்த டப் அப்படி. இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் இப்போ நம்ம அடிக்கிறோம் பாருங்கள். இதான் வந்து மொக்குப்புழு. அதாவது மொக்குப்புழுனா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான் உள்ளே பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டு வச்சுருக்குது. இது இப்போ சாப்பிடல, உள்ளுக்குள்ளே புழு செத்து இருக்குது பாருங்கள். இது முதல்லையே செத்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெவேரியா பேசியானா பேஸ்லெஸ் துரிஞ்சன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மொக்குப்புழு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குதுன்னு பாருங்கள். எங்கேயாவது ஒன்று ஒன்று தான் இருக்குது, ஆனால் நமக்கு ரெகுலராக பூ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வெய்ய காலங்கிறதுனால மொக்கு கறிகள்னு சொல்கிறது இது தாங்கண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேயே வந்து புழு வந்து என்ன பண்ணால் ஓட்டை போட்டு உள்ள முட்டையை வச்சிடும் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு நம்ம வெவேரியா பேசியானா பேஸ்லெஸ் துரிஞ்சன்ஸ் மெட்டாரேசியம் வெட்டிசீதம் லக்கானி புழு கடிக்க தான். எங்கேயாவது ஒன்று ஒன்று தான் இருக்குது. எல்லாம் பாருங்கள் அரும்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்குன்ட்டு பாருங்கள். ரொட்டினா பூ வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அரும்பு இருந்தால் மட்டுமே தான் டெய்லி நம்ம பொறிச்சிக்கிட்டே இருக்க முடியும் பாருங்கள். பூ எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த அளவுக்கு நம்ம காட்டை க்ளீனாக வச்சுக்கணும். வெயிலில் இருக்கிறதுனால தெரியல பூவெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸாக இருக்குன்ட்டு. 1 இன்ச் நீளத்துக்கு மேலே வரும் அந்தளவுக்கு பூவெல்லாம் நல்லா சைஸ் வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு பூ நல்லா சைஸாக தெளிவாக இருக்குது பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 8 டேங்க்கு கலந்து வச்சாச்சு. 8 டேங்க்கு 16 லிட்டர் என்றைக்குமே மருந்து கொஞ்சம் சேர்த்து தான் கலக்கணும். 2-2 லிட்டர் ஒரு டேங்குக்கு 2-2 லிட்டர் ஊற்றுற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் மருந்து வந்து நல்லா கலங்கு. வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பூச்சி கண்ட்ரோலே கிடைக்குது. கடைக்கே போகணுங்கிறது அவசியமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோர் எல்லாமே நம்மக்கிட்டே இருந்ததுன்னா செலவே கிடையாது. அந்த டெவலப் பண்ணையில் 100 ரூபா தான் செலவு. ஒரு டேங்க்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா செலவாகும் அதிகபட்சம். நமக்கு ஒரு 10 லிட்டருக்கு 10 ரூபா மீதி போனால் இன்னும் ஒரு 10 ரூபா சேர்த்து 10 லிட்டருக்கு அதிகபட்சம் 20 ரூபா செலவாக அடிக்கிற கூலியோடு சேர்த்துனோம்னா. இப்போ இந்த மாதிரி மீனோட கழிவு பழம் இதெல்லாமே ஃபில்டர் ஆயிடும். சரி.